தலை நியூஸ் நேரடி வணக்கம். இப்போ நம்ம 2022 குருபெயர்ச்சி ராசி பலன்கள் ரிஷபராசி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியும் புத்தாண்டும் ஒன்றாம் இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி. ரிஷபராசி அன்பர்கள், நமக்கு ஏற்கனவே 10 இருந்த குரு பகவான் இப்போ 11 வீட்டுக்கு ரொம்ப சிறப்பான ஸ்தலத்துக்கு சிறப்பான இடத்துக்கு ரொம்ப நல்ல இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு தான் பெரிய விஷயம். 11 அப்படின்றது லாபஸ்தானம், லாபத்தை பன்மடங்காக நமக்கு ரெட்டிப்பாக்கக்கூடியது, வளர்ச்சி உபரியாகக்கூடியது. மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மேனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நிறைய பன்மடங்கு உயர்வு முன்னேற்றம் வளர்ச்சிக்கு உண்டான வழிவாய்ப்பு அவரி விதமாக தரக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காரு. ஆகவே நீங்கள் இந்த குரு பகவான் அங்கே இருக்கக்கூடிய சஞ்சார காலத்தில் இந்த ஓராண்டு காலகட்டம் உங்களுக்கு எதிர்கால தேவையான நல்ல திட்டங்கள், சில நல்ல ஆக்கப்பூர்வமான சில விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்கு, வாழ்க்கையின் எதிர்காலத்தின் லட்சியத்தை சரியான முறையில் நிறைவேற்றுறதுக்கு நல்ல விதத்தில் இது பயன்படக்கூடிய ஒரு அற்புத காலம். இந்த தருணத்தை உங்களுடைய காலதிசை ஜன ஜாதகம் இவைகளை ஒப்பிட்டு பார்த்து என்னென்ன உங்களுக்கு நன்மையான நல்ல விஷயங்களை வாழ்நாள் செய்கிறதுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு சிறந்த அமைப்பு அமைதோ அதை உபயோகப்படுத்துகிறோம். அதை நோக்கி பயணிக்கலாம், அதுக்காக எண்ணங்களை சிந்திக்கலாம், அதை 100% செயல்முறை செயல்பாட்டுக்கு நடைமுறையில் கொண்டு வரலாம். இப்போ நீண்ட காலமாக ஒரு எண்ணம் வந்திருக்கோம், இது ரொம்ப காலமாக செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமணம் வருது, வீடு வாசல் தோட்டம் துறவு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்கக்கூடியது, காரு வண்டி வாகனம் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டு வாங்கணும்னு இருக்கு. ஸோ ரொம்ப காலமாக தள்ளி போகக்கூடிய தடைகள் இந்த மாதிரி உதாரணத்துக்கு. ஸோ உங்கள் சார்ந்த இந்த தேவையான வாழ்க்கைக்கு தேவையான இன்னும் அந்த செல்வச் செழிப்பு பெருக்கக்கூடியது, தேவையான பொருள் பொருளாதாரங்களை பெருக்கக்கூடியது, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முன்னேற்றம் அடையிறது, நல்ல உத்தியோகத்துக்கு அமையக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா 11 வீட்டுக்குள் ரொம்ப சிறப்பம்சமாக பன்மடங்கு உயர்த்தி வளர்ச்சி பாதிக்கிட்டு போவார், மகிழ்ச்சியை கொண்டு போவார், சிறப்பம்சத்தை கொடுப்பார். மேலும் மேலும் ஏற்றமும் முன்னேற்றமும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த காலகட்டத்தை உங்களுக்கு, உங்களை சார்ந்தவங்களுக்கு, உங்கள் குடும்பத்தினருக்கு எப்படி நல்ல விதத்தில் உதவ முடியும், பயன்படுத்த முடியும் பார்த்து கவனமாக பயன்படுத்துங்க. மாணவர்கள்லாம் கல்வியில் ரொம்ப சிறப்பாக சிறந்த மாதிரி முன்னேற்றம் பெற்று பெரிய நிலையில் அடைவாங்க. ஸோ வயோதிகர் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக சில பிணி உள்ளவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிணி நீங்கி உடல் சுகம் பெறும், மாற்றங்கள் கிடைக்கும். ஸோ பொதுவாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சுப விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல வாழ்க்கைக்கு தேவையான நல்ல ஒரு வாழ்க்கைக்கு வழியாக இருந்து அவங்களுக்கு உதவியாக இருந்து நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த 11 வீட்டுக்குள்ள மிக சிறப்பம்சத்தை ஏற்படுத்தி தருவார். ஆகவே உங்களே பார்த்தீங்கன்னா 100% இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் நல்ல அற்புத நற்பவன்களை அள்ளி வழங்க உண்டா. நன்றி.